கொரோனா வைரஸ் எதிரொலியாக ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி கோவில், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா குறித்த அச்சம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களின் வருகை குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி கோவில், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. பேக்கரும்பு பகுதியில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்திற்கு வரும் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் வரவும் ராணுவ ஆராய்ச்சி பாதுகாப்புக் கழகம் தடை விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் பீதியால் நாகை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் பேராலயம், பேருந்து நிலையம், கடைவீதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள், உணவகங்கள் போன்றவை மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவிற்கு வரும் பக்தர்களின் வருகையும் குறைந்து வீதிகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கையாக வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வரும் 31ஆம் தேதி வரை பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அரிய வகை மான், குதிரை, குரங்கு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு கருதியும் பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பறவைகளின் பாதுகாப்பு கருதியும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.